ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பணத்தை எடுத்து தரக்கூடிய 40 நாள் தொடர் பயிற்சி முறையை பார்த்துக்கிட்ருக்கோம், டிப்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி 35வது டிப்ஸு. நம்ம பல பதிவுகளில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து சிம்பிள்ஸ்க்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறோம். பணத்தை ஈர்க்கிறதுக்கு சிம்பிள்ஸ் ரொம்ப முக்கியமானு கேட்டீங்க, கண்டிப்பாக முக்கியம். ஏன்னா குறியீடுகள் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து நம்மளுடைய மெமரியில் வந்து பதிவாகிட்டு அது வந்து நம்மளை ரிஃப்ளெக்ட் கொடுக்குது. இப்போது நீங்கள் வந்து பணம் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? பணத்தோடைய சிம்பிள் ஞாபகம் வரும், ருபீஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வரும். இல்லை பணத்தை வந்து பற்றிய ஒரு உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதோடைய இமேஜஸ் ஞாபகம் வரும். அதே போல் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு சிம்பிள் இருக்குது, சரிங்களா? இப்போது வீட்டில் யாராவது ஒரு இப்போ அம்மா அப்படின்னா அம்மாவை பற்றி நினைக்கிறோம், அம்மாவோடய இமேஜ் ஞாபகம் வரும். இல்லை அம்மா வந்து நம்மளுக்கு செய்த நல்ல விஷயங்கள் ஞாபகம் வரும், அம்மாவோடய நினைவுகள் ஞாபகம் வரும். இப்போ ஒவ்வொன்றுமே வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இமேஜாக தான் பதிவாகிருக்கு நம்மளுடைய மெமரியில். எல்லாமே இமேஜாக பதிவாகும் போது இல்லை வடிவங்களாக பதிவாகிட்டு இருக்கு. அப்படி நம்ம பணத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற பட்சத்தில் அதையும் நம்ம வந்து இமேஜாக பதிவு பண்ணணும். இப்போ இமேஜாக பதிவு பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எப்போல்லாம் நீங்கள் பணத்தை பற்றி நம்ம நினைக்கிறோமோ இல்லை ஒரு அபண்டன்ஸை பற்றி நினைக்கிறோமோ அப்போல்லாம் வந்து அதனுடைய இமேஜ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு அது உங்களுக்கு என்ன ஒரு பணத்தை வந்து சுலபமாக வருவதற்கான வழியை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. இதுதான் உண்மை. நீங்கள் எந்த எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட்டை போய் கேட்டாலும் சரி, மூளை எப்படி நம்மளுக்கு வந்து மெமரி பவர் வேலை செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான குறியீடுகள் சிம்பிள்ஸ் இதை வச்சு வேலை செய்யும், நியூமெரிக்கில் வேலை செய்யும், நம்பர்ஸில் வேலை செய்யும். இந்த மாதிரியான விஷயத்தையும் அது வந்து பிரிண்டடில் அது வந்து மேட்ச் பண்ணி அது வந்து மெமரியில் வச்சுக்குது. இந்தமாரி நம்ம வந்து இதே மாதிரி தான் நம்ம கடவுளையும் வச்சுருக்கிறோம். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கடவுளுடைய ஃபோட்டோ எதுக்கு வச்சுருக்கோன்னா, ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு சிம்பிள்ஸும் ஒவ்வொரு ரூபங்கள் கொடுத்துருக்கோம். ஆண் கடவுள், பெண் கடவுள், ஒவ்வொரு கடவுள்கிட்டையும் ஒவ்வொரு பார்த்திங்கன்னா ஆயுதங்கள் இருக்கும். ஒருத்தர் வந்து வேல் வச்சுருப்பார், ஒருத்தர் கத்தி வச்சுருப்பார், ஒருத்தர் வந்து கொழுக்கட்டை வச்சுருப்பார், ஒருத்தர் வந்து சூலாயுதம் வச்சுருப்பாங்க, ஒருத்தர் திரிசூலம் வச்சுருப்பாங்க. இந்தமாரி ஒவ்வொரு கான்செப்டும் ஒவ்வொருத்தவங்க வச்சுருப்பாங்க. இதெல்லாம் ஏன் அப்படின்னா அது மெமரி பவருக்காக உள்ளது. அதேமாதிரி அந்தந்த கடவுள்கிட்ட அந்தந்த பவர் இருக்கும், அவங்கவுங்களுடைய கடவுள்கிட்ட அந்தந்த பவர் எனர்ஜி இருக்கும். அதை பார்த்து நம்ம வந்து அந்தந்த கடவுள்கிட்ட போய் நம்மளுடைய தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணிக்கணுங்கிற அந்த கான்செப்டில் தான் அந்த மாதிரியான வடிவங்கள் வந்து கடவுளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த வடிவங்களுக்கு எதுக்குன்னா, நம்ம அந்த கடவுளை பார்த்தோன்னே ஓகே, இந்த கடவுள் இவங்களுக்காக, இந்த கடவுள் இந்த இவங்க வந்து சக்தியை கொடுக்கக்கூடியவங்கள், இவங்க வந்து கல்வியை கொடுக்கக்கூடியவர்கள், இவங்க வந்து பணத்தை கொடுக்கக்கூடிய கடவுள் அப்படின்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணிப்போம். ஒவ்வொரு கடவுள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சிம்பிள்ஸை பார்த்துட்டு அதே போல் நம்ம அதிகமாக சிம்பிள்ஸ் அதிகம் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம மெமரியில் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், அது பதிவை ஏற்படுத்தும், அது செயலாக்கமாக மாறும். செயலாக்கம் மாறுனுச்சுன்னா என்ன ஆகும், செயல் வடிவம் மாறி உங்களுக்கானது சரியான முறையில் உங்கள் வாழ்க்கையில் அது வந்து சேரும். இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய டிப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா, ஆரம்ப காலத்துலேருந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டிப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களை சரி செய்வதற்காகவும், உங்கள் மெமரி பவர் அதுவும் வந்து வலது மூலையில் உங்களுடைய பதிவை வந்து பதிய வைக்கிறதுக்கான விஷயங்கள் தான் நம்ம நிறைய சிம்பிள்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அந்த சிம்பிள்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்குற பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக இது யாரெல்லாம் சீரியஸாக பண்ணுறாங்களோ உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பான மாற்றங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். பாசிட்டிவான விஷயங்கள் உங்கள் மனசில் தோணிக்கிட்டே இருக்கும். எல்லாத்தையும் வந்து அவங்க பாசிட்டிவாக பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. இந்த மாதிரியான விஷயத்துக்கு தான் நம்ம இதை கொடுத்து கொடுத்துருக்கோம். இப்போ கொடுக்கக்கூடிய இந்த சிம்பிள்ஸ் பார்த்துட்டு கூட சிம்பிள்ஸ் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வரிகளை அதிகமாக நீங்கள் அந்த வேர்ட்ஸை நீங்கள் அதிகம் படிக்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய தாட்ஸ் ப்ராசஸ் மாறும், மெமரி பவர் மாறும், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த சர்க்கிள் இப்போ இருக்கக்கூடிய என்வரன்மெண்ட்டு மாற ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு புது வழியை தேர்ந்தெடுத்து உங்கள் வாழ்க்கையை நடத்த ஆரம்பிப்பீங்க. பணம்ங்கிறது ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கான வந்து சேர்வதற்கான ஒரு வழிமுறையை ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பாக. இது இந்த சிம்பிளை நீங்கள் எங்கே வேணால் இந்த நேமை டைப் பண்ணி எங்கே வேணால் போட்டு பாருங்கள், உலக அளவில் இது பெரிய ஃபேமஸாக இருக்கும் இது, சரிங்களா? நம்ம வந்து இதை கொடுக்கறது ஒவ்வொன்றும் வந்து சேவை மனப்பான் தான் கொடுத்துட்ருக்கோம். இதை நீங்கள் பண்ணி பார்த்துட்டு பலன் அடையணும். இதில் எதுவும் சந்தேகம் இருந்தால் 7 மணிக்கு முன்பு 9 மணிக்கு அழைத்து பேசுங்கள். நன்றிகள் கூடிய வாழ்க வளமுடன்.